ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபிஐ பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா உதவி மேலாளருங்கிற கேட்டகிரி தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க மொத்த வேக்கன்சி வந்து ஒரு ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி வந்து இருக்குது சேலரி லெவலாக பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கான சாலரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வரும் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட தேவையில்லை ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொந்த ஊர்லேயே அந்த ஜாபுமே உங்களுக்கு வந்து இருக்கும் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாதத்து நேரமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சு பாருங்க அஃபீஷல் நோட்டிஃபிகேஷனே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க்கில் வந்து இந்த வேலை வைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதாவது ஒரு போஸ்டிங் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு கேட்டகரிக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இதில் வந்து பாருங்க எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது அது வந்து கம்யூனிட்டி வரையே வந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு தனித்தனியாக வந்து வேகன்சி இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது கான்ட்ராக்ட்னா வந்து உங்களுக்கு வந்து பர்மனென்ட் கிடையாது அப்படின்னு நினச்சிடாதீங்க ஸோ உங்களுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கஸ்டன் மேனேஜர் லெவலில் அதுக்கான ப்ரொமஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பிஜிடிஎஃப்லேருந்து உங்களுக்கான கோர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இதுக்கான கோர்ஸுக்கான இதுக்கான வேகன்சியும் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதை வச்சு உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒன் இயர் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு அஸ்டன்ட் மேனேஜராக வந்து ப்ரொமோட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கும் வந்து வேகன்சி வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்க இம்பார்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னா என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஸோ அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளார வந்து நீங்கள் ஏப்ரல் ஒன்றுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து உங்களோட ஏஜும் இருக்கட்டும் அதே மாதிரி குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸிங் டேட் வந்து பாருங்கள் ஜூன் செவன்டீனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்கும் எல்லாமே இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டென் அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்போ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கு வந்து மினிமம் டுவெண்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்குது இருக்கு எஸ்டியாக இருந்தால் ஸோ உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அதே ஐடிபிங் அந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன்லருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து ஸோ எதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேல்ரி லெவலை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் இருக்கும் செகண்ட் இயரில் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் தேர்ட் இயரில் வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கான சேலரியும் வந்துருக்கும் ஸோ இதிலே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேஸில் தான் வந்து எடுப்பாங்க ஒன் இயர் வந்து இதுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து உங்களுக்கு அஸ்டன் மேனேஜராக வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸோ அஸ்டென்ட் மேனேஜரா வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து எங்கே நடக்கணும் வந்து உங்களுக்கு மணிப்பால் யூனிவர்சிட்டியில் வந்து இது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பிரைவேட் செக்டர் பேங்க் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸோ மணிபால் குளோபல் எஜுகேஷன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட்ல தான் உங்களுக்கு வந்து பேங்களூரில் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எல்லா பேங்க்குமே சரி ஐசிஐசிஐ ஆக்சிஸ் இந்த மாதிரி எல்லா பேங்க்குமே வந்து ஸோ அங்கே தான் உங்களுக்கான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஐடிபிஐலேயே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஸோ அந்த ஐநூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணிப்பால் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அது வந்து பாருங்க தமிழ்நாடு வந்து இந்த ரீஜனில் வந்து இருக்குது ஸோ சென்னை ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு ஸோ அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ப்ரோ இதுக்கு வந்து அப் அந்த இதுக்கான ப்ராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸு அந்த ப்ரோக்ராம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கனா த்ரீ லேக் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் வந்து அது வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்ல அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் மாதிரி அவங்க வந்து ப்ரொமோ ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் மூலியமாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க அந்த ஃபீஸ் வந்து பே பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சேலரியிலேருந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே இருக்குது சேலரி லெவல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே வந்து பேங்கோட ரூல்ஸ் படி உங்களுக்கான அலவன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வரும் டூ மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க டூ ஹவர்ஸ் இதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்னிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து பாருங்க ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்குது ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அவுட் அப்ளைல வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்ல தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஜூன் செவன்டீனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்களோ அந்த ஃபார்மேட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ஸோ எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஏ டு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள் கேட்டகரிக்கு வந்து டூ ஹண்ட் ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் இதை தவிர்த்து மீது இருக்கிறீங்களா வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதிலே வந்து பாருங்கள் உங்களுக்கு இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டருமே இதில் வந்து இருக்குது ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அதுக்கான சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டை வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நிறைய ரீஜனில் வந்து அதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இந்த டிஸ்டிக்லாம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்